गुड मॉर्निंग टीचर्स इनकी नाम और क्वेश्चन पेपर इलेना और पीडीएफ फॉर्मेट इलेना और वर्ड डॉक्यूमेंट इप्ली निम्स ट्रांसलेट पड़े इंग्लिश टू तमिल और एनी लैंग्वेज टू एनी लैंग्वेज ट्रांसलेट पड़े अब गूगल ट्रांसलेट मूलम नम्बर पाकपर सो इत गूगल क्रोम एम अलग गूगल ट्रांसलेट इलेना नम्मा टाइप पनीटालन चरिदा सो नम्मा इदला टेक्स्टा कुड़कनोना हाउ आर यू अद अप्डे ट्रांसलेट पनी वर्द पतेंगला एपड़ी इरुकरींगे अप्डी ट्रांसलेट पनी वर्द टा अदुक्कु एपड़ी इरुक्किरीर्गल हाउ आर यू எப்படி இருக்கிறீர்கள் வாய்ஸ் ஸ்டெப்பிங் கூட பண்ணிக்கலாம் ஐ அம் ஃபைன் ஐ அம் ஃபைன் நான் நன்றாக இருக்கிறேன் ஐ அம் ஃபைன் நான் நன்றாக இருக்கிறேன் இப்படி நாம வாய்ஸ் டைப்பிங் கூட பண்ணிக்கலாம் இல்லைனா டாக்குமெண்ட்ஸ் நம்ம அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம் டாக்குமெண்ட்ஸை சூஸ் பண்ணிக்குவோம் இதில் என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் பண்ணலாம் பிடிஎஃப் பண்ணலாம் பவர் பாயிண்ட் பண்ணலாம் டெக்ஸ்ட் ஃபைல் பண்ணலாம் இந்த மாதிரி ஃபைல்ஸை நாம் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம் எந்த லாங்குவேஜ்லேருந்து எந்த லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த லாங்குவேஜஸ் இப்படியாக ஒரு 114 லாங்குவேஜஸ் கொடுத்துருக்காங்க இந்த லாங்குவேஜ்லேருந்து அதே மாதிரி அதே 114 லாங்குவேஜஸ் இந்த பக்கமும் இருக்குது ஸோ எந்த லாங்குவேஜை மாற்றி எந்த லாங்குவேஜை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணுறதுனாலும் ஈஸியாக பண்ணிக்கலாம் நம்ம இப்போ இங்கிலீஷ் டாக்குமெண்ட்டை தமிழுக்கு பண்ணுறதா வச்சுக்கோம் ஸோ நான் ஒரு இங்கிலீஷ் டாக்குமெண்ட் எடுக்கிறேன் ஒரு 20 பேஜஸ் அப்படியே நமக்கு ட்ரான்ஸ்லேட் ஆகி கிடச்சிச்சு ஏன் எஸ்எல்பி கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மட்டும் ட்ரான்ஸ்லேட் ஆகாமல் இருக்குன்னா இது ஹெட்டரில் இருக்குது இப்போ அதனால் அது வந்து ட்ரான்ஸ்லேட் ஆகலை அது அப்படியே நமக்கு தெரியும் ரைட்டா ஸோ நம்ம இதை வாஸ்து பார்த்துக்கணும் வாஸ்து பார்த்து நமக்கு கரெக்ஷன் இருக்குன்னா இதை வேர்ட் ஃபைலுக்கு கொண்டு போய் காப்பி பண்ணி தட் இஸ் கண்ட்ரோல் ஏ அண்ட் வேர்ட் ஃபைலில் போய் காப்பி பண்ணிட்டு நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணி நமக்கு தேவையான கண்டென்ட்டை எடுத்துக்கலாம் ஓகேயா ஸோ நான் என்னோடய ஒரிஜினல் ஃபைல் இதை காமிக்கிறேன் இதுதான் ஒரிஜினல் ஃபைல் எயிட்டீன் பேஜஸ் இருக்குது இந்த ஃபைலை நாம் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி எடுத்துருக்கிறோம் ஸோ கரெக்ஷன்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா நாம் நமக்கு தேவைக்கேற்றாற் போல் பண்ணிக்கலாம் இல்லைன்னா கண்ட்ரோல் ஏ கொடுத்தோன்னா எல்லாம் செலக்ட் ஆகிடுச்சு பாருங்கள் கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு ஒரு வேர்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணி கண்ட்ரோல் வி கொடுத்துட்டோன்னா நமக்கு வேர்டில் காப்பியாகி கிடச்சிரும் நம்ம அதுக்கப்புறமா டெக்ஸ்ட்டை எடிட் பண்ணி நமக்கு தேவைக்கேற்ப பயன்படுத்திக்கலாம் ஓகே தேங்க்யூ டீச்சர்ஸ்